உங்கள் முதலீடு பற்றி முடிவெடுக்கும் செயற்பாட்டில் சுற்றுச்சூழல், சமூக மற்றும் ஆளுகை அல்லது ESG காரணிகளை நீங்கள் எப்போதாவது கருத்தில் கொண்டீர்களா? ஒரு பங்குதாரராக நீங்களும் சிறந்த பெருநிறுவன ESG செயற்பாட்டினை இயக்குவதில் முக்கிய பங்கு வகிக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? எவ்வாறு என்பதை அறிந்து கொள்வோம். ESG-யில் E என்பது ஒரு நிறுவன செயற்பாட்டின் சுற்றுச்சூழல் வெளிப்பாடுகள், இயற்கை வளங்களின் முகாமைத்துவம் அல்லது வணிக நடவடிக்கைகளின் சுற்றுச்சூழல் தாக்கங்களை குறிக்கிறது. ESG-யில் உள்ள S சமூக வெளிப்பாடுகளை விளக்குகிறது. ஒரு நிறுவனம் அதன் செயற்பாட்டின் போது தொழிலாளர்கள், வழங்குநர்கள் மற்றும் சமூகத்துடன் உறவுகளை எவ்வாறு சிறப்பாக கையாளுகின்றது என்பதை குறிக்கிறது. இறுதியாக ESG-யில் உள்ள G என்பது ஒரு நிறுவனத்தின் ஆளுகை மற்றும் கட்டமைப்பை குறிக்கின்றது. இது வெளிப்படைத்தன்மை மற்றும் தீர்மானம் எடுத்தல் போன்ற கூறுகளை உள்ளடக்கியது. முதலீட்டாளர்கள் வணிகங்களிடையே ESG நடைமுறைகளில் மற்றும் நிறுவனங்கள் நிலையான அபிவிருத்தி இலக்குகளுக்கு SDG எவ்வாறு பங்களிப்பு செய்கின்றன என்பதில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். ESG காரணிகள் இப்போது உலகெங்கிலும் உள்ள சிறிய மற்றும் நிறுவன ரீதியான முதலீட்டாளர்களால் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. மேலும் நிலையான வருவாயை பாதுகாக்கவும், வாடிக்கையாளர்களின் மதிப்புகளை சிறப்பாக பிரதிநிதித்துவப்படுத்தவும், சந்தையில் உள்ள வேறுபட்ட காரணியாக அமையக்கூடிய நிலையான நிதி கருவிகளை வழங்கவும் உதவக்கூடிய SDG-களுடன் இணைந்த வாய்ப்புகளில் முதலீடு செய்வதற்கான வலுவான வணிகப் போக்கு காணப்படுகிறது. இது தொடர்புடைய ESG தரவுகளை வெளிப்படுத்தும் நிறுவனங்கள் முதலீட்டாளர்களுக்கு தகவல் அறிந்த தீர்மானங்களை மேற்கொள்ளவும் மற்றும் நேர்தன்மையான உண்மையான உலக தாக்கங்களுடனான முதலீடுகள் நோக்கிய நேரடி மூலதனத்திற்கும் உதவுகின்றன. SDG-களை அடைவது சிறந்த வணிக வாய்ப்புகளை அளிக்கும், அதே நேரம் நேர்மாறான நிலையும் உண்மை. இலக்குகளை அடைய தவறிவிடுதலானது நிறுவனங்களுக்கும் மற்றும் அவர்களின் நிதிக்கும், அத்தோடு முதலீட்டாளர்களின் நிதியியல் திரும்பலுக்கும் பாரிய எதிர்மறையான விளைவுகளை கொண்டிருக்கலாம். இதனால்தான் முதலீட்டாளர்கள் ஒரு வணிகத்திற்கு பங்களிப்பதில் நேர்மறையான மற்றும் எதிர்மறையான விளைவுகள், ஆழம், அளவு, காலம் மற்றும் வீதம் உள்ளிட்ட ESG இலக்குகள், SDG-களுக்கு வணிகம் செய்யும் பங்களிப்பு, எந்த ஒரு விளைவுகளும் வலுவான எதிர்பார்ப்புகளில் இருந்து வேறுபடுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தரவு நம்பகமானதாகவும் உயர்தரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் இது பங்குதாரர்களுடனான உரையாடலுடன் கட்டமைக்கப்பட வேண்டும். GRI தரநிலைகள் ஒரு தனித்துவமான கருவியாகும். இது நிறுவனங்களின் நிலைத்தன்மை அறிக்கையை தயாரிப்பதிலும் பொருளாதாரம், சுற்றுச்சூழல் மற்றும் சமுதாயத்தில் ஒரு நிறுவனத்தின் தாக்கங்கள் குறித்த தகவல்களை வழங்குவதற்கும் உதவுகிறது. இந்த தகவல் நிலையான வளர்ச்சிக்கு ஒரு நிறுவனத்தின் பங்களிப்புகள் பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகிறது. மேலும் பொருள் அபாயங்கள் மற்றும் வாய்ப்புகளை மதிப்பீடு செய்யவும் உதவுகிறது. GRI முதலீட்டாளர்களுடன் நிலைத்தன்மை அறிக்கையிடல் பற்றிய புரிதலை மேம்படுத்துதல் மற்றும் முதலீட்டாளர்களின் தகவல் தேவைகளுடன் அதை ஒருங்கிணைப்பதில் நெருக்கமாக செயல்படுகிறது. இதனால் பொறுப்பான முதலீடு மற்றும் நிலையான நிதி ஆகியவற்றின் முதுகெலும்பாக இது அமைகிறது. நாட்டில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களிடையே ESG நடைமுறைகளை மேம்படுத்துவதில் இலங்கை நிறுவனங்கள் மற்றும் தனிப்பட்ட முதலீட்டாளர்களும் முக்கிய பங்கு வகிக்க முடியும். உதாரணமாக, உங்கள் முதலீட்டு தேக்கத்தில் சுற்றுச்சூழல் அல்லது சமூக இலக்குகளை கொண்ட நிறுவனங்கள் உட்பட்டதாக கருதுங்கள். எனவே உங்கள் மூலதன ஒதுக்கீடு நிலையான சவால்களை எதிர்கொள்வதில் உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு பங்குதாரராக ESG தாக்கங்கள் குறித்து நிறுவனங்களுடன் இணைந்திடும் போது ESG அபாயங்கள் குறித்த உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். நீங்கள் ஒரு முதலீட்டாளராக இருக்கும் நிறுவனம் பிரதிநிதித்துவப்படுத்தும் வணிக அல்லது தொழில்துறையின் வகையை பொறுத்து காலநிலை மாற்றம், மாசுபாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பொருளாதார சமத்துவம், பாலின சமத்துவம் மற்றும் இன அநீதி போன்ற பகுதிகளில் சிறந்த நடைமுறைகள் மற்றும் சிறந்த அறிக்கையிடலுக்காக வாதிடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்குள்ளது. வலுவான ESG நடைமுறைகள் பெருநிறுவன செயல்திறன் மற்றும் நிலையான வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான ஆற்றலை கொண்டுள்ளன. இது நீண்ட காலத்திற்கு பங்குதாரர் வருமானத்திற்கானதோர் அடித்தளத்தை அமைக்கிறது. நீங்கள் முதலீடு செய்த நிறுவனங்களின் சிறந்த ESG செயல்திறன் நல்ல வணிகமாகும். மேலும் அபாயங்களை குறைக்கவும் வருவாயை அதிகரிக்கவும் இது வழிவகுக்கும். ஆகவே நேர்மறையான ESG தாக்கங்களை பேணுவது அனைவருக்கும் சிறப்பாக அமையும்.
இலங்கையின் ஒரு நிலையான எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கு உதவக்கூடிய வகையில் முதலீட்டாளராக உங்கள் பங்கை வகிக்கவும். கொழும்பு பங்குச்சந்தை மற்றும் உலகளாவிய அறிக்கையிடல் முன்முயற்சியின் ஒரு செய்தி.